நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. 3 படங்களை மட்டுமே இயக்கியிருக்க நெல்சனுக்கு முதல் 2 படங்களோட வெற்றி தான் இந்த ஜெயிலர் வாய்ப்பை பெற்று கொடுத்துருக்கு. ஆனால் அவரோட 3வது படமாக ரிலீஸ் ஆன பீஸ்ட் ஜெயிலரோட அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகி விமர்சனங்களை சந்திச்சுது. ஆனாலும் ஜெயிலர் படத்தை இயக்கிற வாய்ப்பு நெல்சனோட கையை விட்டு போகலை. படத்தையும் இப்போ வெற்றிகரமாக இயக்கி முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பீஸ்ட் படத்துக்கு சரியான வரவேற்பு இல்லைன்றதால நெல்சன் திலீப்குமாரை மாற்றிருங்க அப்படின்னு பலரும் சொன்னாங்க. ஆனாலும் அவர் தான் இந்த படத்தை இயக்கணும்னு உறுதியாக இருந்தேன். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்காக காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னு நெல்சனுக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர், நான் நீண்ட நேரம் தூங்குறவன், அதனால் 11:30 வரேன்னு சொன்னார். ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் என்னோடய வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறமா படத்தோட ஒரு வரி கதையை சொன்னார். 10 நாள் கழித்து வந்து ஃபுல் கதையையும் சொன்னார். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, படத்தையும் ஆரம்பித்து இப்போ முடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்த்தா ரஜினியோட பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி விஷயத்தில் பெயர் போன ரஜினிக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு நெல்சன் திலீப்குமார்.